நாகை மாவட்டம் திருமுல்லை வாசலில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர் சேர்க்கைக்கு 1500 ரூபாய் வரை கட்டாய வசூல் வேட்டையில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாகை மாவட்டம் திருமுல்லை வாசல் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 1500 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். தற்போது 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் மாணவர்களை 11ஆம் வகுப்பில் சேர்க்க பெற்றோர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஆசிரியர்கள் கட்டாய வசூல் வேட்டையில் இறங்கியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து நமது News 18 தொலைக்காட்சி செய்தியாளர்கள் நேரடி கள ஆய்வில் ஈடுபட்டதில் கணினி அறிவியல் பிரிவுக்கு 1500 ரூபாயும் மற்ற பாடங்களுக்கு 1000 முதல் 1100 ரூபாய் வரை இலக்கு நிர்ணயித்து கட்டணமாக பெற்று வருவது கண்டறியப்பட்டது. 6ஆம் வகுப்பில் ஆங்கில வழி கல்வியில் மாணவர்கள் சேர்க்கைக்கு 1500 ரூபாய் கட்டணம் நிர்ணயித்திருப்பதும் தெரிய வந்தது. அரசு பள்ளியில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பது பற்றி பெற்றோர்கள் வெளிப்படையாக தெரிவிக்க மறுத்துவிட்டனர். அதே சமயம் தனது மகளுக்கு அட்மிஷன் வழங்க ஆசிரியர்கள் 1000 ரூபாய் கேட்டதாக பெற்றோர் ஒருவர் தெரிவித்தார். மாணவர் சேர்க்கையின் போது கட்டணம் வசூலிப்பது அனைத்து அரசு பள்ளிகளிலும் நடைபெறுவதாகவும் பள்ளி வளாகத்தில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காகவே கட்டணம் வசூலிப்பதாகவும் திருமுல்லை வாசல் அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியை தமிழரசி கூறினார். கிளாஸ்ல வச்சுட்டு வர்றதுக்குள்ள அப்படி உடைச்சு நிறைய சந்தை. இப்ப இதெல்லாம் வந்து நம்ம ரிப்பேர் பண்ணணும். இந்த ஒர்க் எல்லாம் பண்ண மாட்டேங்குது, உடைச்சிட்டு இப்ப நான் பண்ண வந்து பண்ணுவோம் உடைச்சிட்டானுவோம். இன்னைக்கு பண்ணுவோம், ஒரு வாரத்துல உடைச்சிட்டானுவோம், தண்ணி வராதுல்ல. இது தொடர்பாக நமது செய்தியாளர்களிடம் தொலைபேசியில் பேசிய மாவட்ட கல்வி அலுவலர் தியாகராஜன், 11ஆம் வகுப்பு சேர்க்கையின் போது கேள்வித்தாளுக்கு 50 ரூபாயும் ஆங்கில வழி கல்விக்கு 200 ரூபாய் மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். விதிகளை மீறி அதிகளவில் கட்டணம் வசூலிக்கும் தலைமை ஆசிரியரிடம் விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட கல்வி அலுவலர் தியாகராஜன் உறுதியளித்தார்.